வெல்கம் டு அனுஸ்வை கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன் எக் கிரேவி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் அனுஸ்வை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயை எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயமும் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன், நல்லா வதக்கிக்கங்க. இப்போ ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை எண்ணெயில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு போடுங்க. நல்லா எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. சில்லி சிக்கன் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கான சீக்ரெட் டிப்ஸ் இதோ. அரை முடி தேங்காயில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நாலு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கோழி வறுவல். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா கலந்து விடுங்க. நாலு முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றுறது தாங்க சிக்கன் கிரேவி. சிக்கன் மசாலா பொடியிலே உப்பு இருக்குங்க, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க. நல்லா கொதி வருது. பாயில் பண்ண வச்சுருக்க எக்கை இந்த சிக்கன் கிரேவியோடு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெப்பர் சிக்கன் வித் எக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி ப்ரெசன்டேஷன் தான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனுஸ்வை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முழு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.